பட்டி கணவா தாத்து ஆள் தூக்குதே ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசாத. ஹலோ சொல்லு முத்து. சாரு ஃப்ரெண்டு பார்க்க போயிட்டு இருக்காரு. ஆ கூட நானும் தான் போயிட்டு இருக்கேன் சார். கான்ஸ்டபிள் முத்து. ஈவினிங் கூப்பிட்றீங்களா? அட வையா சும்மா நொய் கூப்பிடுறேம்மா. வாடா உள்ள போலாம். சொல்றா என்ன விசேஷம்? சும்மாதான்டா பாத்துட்டு போலான்னு வந்தேன். டே 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 நடிக்காத, நீ எதுக்கு வந்திருக்கன்னு தெரியுது. இரு கிளாஸ் எடுத்துட்டு வரேன். பிரான்சிஸ் என்ன பாக்குறீங்க? சும்மா அடிங்க, நம்ம ஃப்ரெண்டு தான். இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க? இந்த டைம் என்ன கேஸு? அட போடா, இப்போயெல்லாம் புதுசு புதுசாக கொள்றானுங்க, கண்டே பிடிக்க முடியறதில்ல. இந்தா சரக்கில் கூட மருந்து வச்சு கொள்றானுங்க, கண்டுபிடிக்கவே முடியறதில்ல. சரி சொல்லு, முடிஞ்சலாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஃப்ரான்சிஸ் அந்த இன்கோஸ்ட் ரிப்போர்ட் காட்டுங்க. இந்தாங்க சார். சார் நாலு நாள் முன்னாடி ஒரு கால் வந்துச்சு, ரெண்டு பேரும் வீட்டில் செத்து கிடக்குறாங்கன்ட்டு. போய் பார்க்கும்போது அவங்க வீட்டு பாத்ரூமில் ரெண்டு பேர் செத்து கிடந்தாங்க சார். பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. எனி ஃபைண்டிங்ஸ் சார்? ஒருத்தன் கழுத்தில் மட்டும் கம்பியால் கழுத்தை நெரிச்ச மார்க்கிங்ஸ் இருக்குது சார். பட் அதர் பர்சனுக்கு அப்படி எதுவும் இல்லை சார். இதை தவிர வேறு எதுவும்? அக்கம் பக்கத்தில் யாராவது விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். பணக்கார வீட்டு பசங்க சார், யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டாங்க. காலையில் ஃபுல்லாக சரக்கு, நைட்டான கஞ்சா. இதனால யாரும் இந்த வீட்டுக்கு போகிறதில்லை. மற்றபடி நல்ல பசங்க சார், நல்லா பேசுவாங்க. அந்த பசங்களோட ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருக்கா? ஃப்ரான்சிஸ் கொண்டு வந்தீங்களா? சார் ஸ்டேஷனில் இருக்கு, எடுத்துகிட்டு வரல. ஸோ வழக்கம் போல் அவங்க சரக்கு அடிச்சிருக்காங்க, மப்ப அதிகமாக இருந்திருக்கலாம். சண்டை வந்திருக்கும், மேபி அந்த சண்டை முக்கி போய் ராகுல் அவங்க கம்மியாக கொண்டாடுவாங்க. ஃபைனலி ஃப்ரெண்டு கொண்டுட்டோமேனு அவனே சூசைட் பண்ணிட்டு. சூப்பர் சார். சார் நீங்கள் சொன்ன தீரம் கரெக்டாக இருக்கலாம். ஏன்னா ராகுலோட மொபைல் எடுத்து செக் பண்ணும் போது டிஆர்எம் டெக்ஸ்டாக இருந்துச்சு. அப்போ எதுவும் பெருசாக கண்டுக்கல, பட் இப்போ தான் யோசிக்க தோணுது. டிஆர்எம் மீன்ஸ் டி ராஜ்மோகன் த கில்லர். மயிறு எஃப்எம் ரிப்போர்ட் பார்த்தியா? த மார்க்கிங் இஸ் இன் டீப் எனஃப் டு காஸ்ட் டெத். ஆல்சோ டாக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தே கால் இட் கிரேட் டெத். சில சமயங்களில் ட்ரக்ஸில் வந்து ஃபென்ட்ரலி சப்ஸ்டன்ஸ் கலக்கப்பட்டிருந்துச்சுன்னா த டெத் இஸ் இமீடியட். இதை கிரே டெத்துன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஆக்சிடென்டல். எஸ் 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 நானும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது ஆக்சிடென்ட் சொல்ல வரீங்களா? மேபி, பட் எவர் டெத் இஸ் எ மர்டர் சம் வே ஆர் அதர்ஸ்.
போய் பாருங்க சார். ஒரு பையன் உங்களை தேடி வந்திருக்கான் சார். உள்ள வர சொல்லு. உள்ளவாப்பா. வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த பேப்பர் எடுத்து வந்திருக்கியா? மாறு, இது என்னன்னு பாரு. நம்ம கில்லர் ஒரு பைத்தியம்னு அர்த்தம். டீடைல்ஸ் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் சார். போயிட்டு வா. மச்சான் ஒரு பியர்டா. என்னடா நடந்திருக்கும்? உங்ககிட்ட பழகினதுன்னு ஒன்று நல்லா கத்திருக்கேன்டா. ஒரு மிஸ்டீரியஸ் காஸ்க்கு மூணு ரீசன் தான் இருக்கும். பேஷன், கிரீட், இன்சானிட்டி. ஒன், பேஷன். பேஷனுக்காக கொண்டு இருந்தால் ஹி வில் பி அ சீரியல் கில்லர். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு கொலை பண்ணுவான். அப்போ மாட்டிப்பான். டூ, கிரீட். அவன் கொன்னது எல்லாமே பணக்கார வீட்டு பசங்க. ஸோ பேசிக்கலி பணத்துக்காக கூட அவங்கள கொண்டிருக்கலாம். த்ரீ, இன்சானிட்டி. ஒருவேளை அந்த பையன் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம கில்லரோட இருந்தால் தென் வி ஆர் ஃபேஸிங் அ சைக்கோ கில்லர். ஒருவேளை மூணுமே இருந்தா த கில்லர் வாஸ் குட் பட் நாட் குட் எனஃப். 2/8/18 சாந்தி நகர், நோ க்ளூஸ், நோ விட்னஸ். 13/9 இளையாங்குடி, அகைன் நோ விட்னஸ். 27/9 கரசல் பாளையம், ஒரு மயிரும் இல்லை. 4/8 காந்தி நகர் பட் திஸ் டைம் அந்த வீட்டுக்கு வெளியே ஃபென்டலின் வாங்கினதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடந்துச்சு. விசாரித்ததில் கிலோரோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல பட் ஹீஸ் எ ரெகுலர் கஸ்டமர். கடைக்கு முன்னாடி சிசிடிவி ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் ஹி கோஸ் கேம் ஓவர். கேஸ் சால்வ் பண்ணிட்டியடா? ம். எங்கேயோ இடிக்குது. நான் மாறங்கிட்ட செத்தவங்களோட பேர் சொல்லவே இல்லையே. ஹே ஃப்ரான்சிஸ், மாறு. டாக்டர் மாறு.